இலங்கை கடற்படை வீரர் மரணம் தொடர்பாக நாகை மீனவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என என்பதற்கான முக்கிய ஆவணம் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது. நாகை மாவட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி மீன்பிடிக்க சென்ற 10 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அப்போது இலங்கை கடற்படை வீரர் ஒருவர் கடலில் விழுந்து உயிரிழந்தார். கடற்படை வீரர் உயிரிழந்தது தொடர்பாக 10 மீனவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக காங்கேசன் துறைமுகம் போலீசார் நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் 10 தமிழக மீனவர்களிடமும் ரோந்து கப்பலில் இருந்த இலங்கை கடற்படை வீரர்களிடமும் விசாரணை நடைபெற்றது. இதில் கொலை செய்யும் நோக்கத்தில் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினர் மீது மோதவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்தது தொடர்பான வழக்கு வரும் 8ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அன்றைய தினம் கடற்படை வீரர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு குறித்தும் விசாரிக்கப்படும் என நீதிமன்றம் தெரிவித்தது. காங்கேசன் துறை நீதிமன்றத்தில் காவல்துறை அளித்த அறிக்கையும் பிரத்யேகமாக புதிய தலைமுறைக்கு கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் இலங்கை கடற்படை வீரர் மரணம் தொடர்பாக நாகை மீனவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. இது வந்து யதார்த்தமாக நடக்கக்கூடியது. எத்தனையோ மீனவர்கள் வந்து இன்னைக்கு இத்தனை ஆண்டுகளில் படகுலேருந்து தவறி விழுந்து எத்தனையோ உயிர்களை நாங்கள் இழந்திருக்கோம். அதுக்கு வந்து யாரையோ ஒருத்தால காரணம் சொல்ல முடியாது. இந்த சூழ்நிலையில் இலங்கையில் உள்ள போலீஸும் சரி, அங்கே உள்ள நேவியும் சரி, அந்த மீனவர்களை விசாரித்ததில் இந்த உயிரிழப்புன்னு சொல்கிறது வந்து யதார்த்தமாக நடந்தது. இந்த மீனவர்கள் மீது வந்து நம்ம குற்றம் சாட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறது வந்து உண்மையிலே எங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்குது.